பேய் பிசாசு காத்து கருப்பு பில்லி சூனியம் அப்படின்னு சொல்லிருக்கக்கூடிய அனைத்து விதமான பாதிப்பிலிருந்தே இந்த அத்திரக்கலை பயன்படுத்தி நாங்கள் வந்து அவர்களையும் நாங்கள் காப்பாற்றிருக்கிறோம். ஒருவரை மருத்துவர்களாலும் குணப்படுத்த முடியவில்லை, மருந்துகளும் அவருக்கு எந்த விதமான ஒரு பலனும் அளிக்கவில்லை, எல்லா மருந்துகளும் சாப்பிட்டாகிவிட்டது, இனிமே முடியாதா இவரை காப்பாற்ற முடியாதா என்று சொல்லக்கூடியதுக்கு தான் அந்த நோய்கலைன்னு சொல்லக்கூடிய அந்த அத்தரக்கலையை, அந்த அத்தரக்கலைக்கு உண்டான மந்திரத்தை பயன்படுத்தி காப்பாற்ற முடியும் என்பதை அந்த காலத்திலிருந்தே சித்தர்களும் செய்து வந்திருக்கிறார்கள். இன்னைக்கு உலகத்தில் மக்கள் தேடிக்கொண்டு இருப்பதெல்லாம் சித்தர்களை பற்றியும் அவர்கள் கொடுத்தக்கூடிய தகவல்கள் பற்றியும் தான். இன்னைக்கு பல இடங்களில் இந்த தேடுதல் தான் இன்னைக்கு வந்து அதிகமாக இருந்து கொண்டு இருக்கு. குருவாழ்க, குருவே துணை, குருவே எல்லாம், குருவே போற்றி, குருவே சரணம். இன்னைக்கு உலகத்தில் மக்கள் தேடிக்கொண்டு இருப்பதெல்லாம் சித்தர்களை பற்றியும் அவர்கள் கொடுத்துக்கூடிய தகவல்கள் பற்றியும் தான். இன்னைக்கு பல இடங்களில் இந்த தேடுதல் தான் இன்னைக்கு வந்து அதிகமாக இருந்து கொண்டு இருக்கு. இப்போ சித்தர்கள் வந்து 9 கோள்கள் ஆய்வுன்னு சொல்லக்கூடிய சோதிடக் கலைகள், மருத்துவ கலைகள், அதுலேயும் தெய்வீக கலை மருத்துவங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பல கலைகளை பற்றியும் அவர்கள் சொல்லிவிட்டு செல்லாதது எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு அவங்க வந்து நம்ம மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு உணவு முறைகளிலிருந்து அனைத்தையும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ அதில் சில ஒரு முக்கியமானது என்னான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் இந்த போர் புரிவாங்க, அந்த போர் புரியறவங்க வந்து அத்தனை ஓச்சுறாங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க. இந்த அத்தரா அப்படிங்கிறதுல வந்து அத்திரம் அத்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு 3 வகைப்பட்டது இருக்கு. இப்போ அதே பழமொழியும் சொல்லுவாங்க, வல்லவனுக்கு புண்ணு ஆயுதம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அன்று இந்த பயிரணுகளில் இருக்கக்கூடிய தர்ப்பு புல், இந்த மாதிரி அதுக்கு மேற்கொண்டு இருக்கக்கூடிய சில நம்ம இயற்கை பொருள்களையே பயன்படுத்திய நோய்கிளைகள், பேய்கலைகள், இந்த மந்திரவாதிகளுடைய பாதிப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பலதரப்பட்ட கலைகளுக்குமே அவங்க வந்து இந்த அத்தரக்கலைகளை பயன்படுத்தியிருக்கிறாங்க. இதில் நோய்க்கும் பயன்படுத்துறதுல வந்து அந்த நோய்கலைக்கான மந்திரங்களையும் கொடுத்துருக்குறாங்க. அந்த நோய்கலைக்கான மந்திரத்தை சொல்லி அந்த அத்தர அத்திர அத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியதுகளை நாம் வந்து ஒரு நோய்க்கு ஆளாகி இருக்கக்கூடிய ஒருவரை மருத்துவர்களாலும் குணப்படுத்த முடியவில்லை, மருந்துகளும் அவருக்கு எந்த விதமான ஒரு பலனும் அளிக்கவில்லை, எல்லா மருந்துகளும் சாப்பிட்டாகிவிட்டது, இனிமே முடியாதா இவரை காப்பாற்ற முடியாதா என்று சொல்லக்கூடியதுக்கு தான் அந்த நோய்கலைன்னு சொல்லக்கூடிய அந்த அத்தரக்கலையை, அந்த அத்தரக்கலைக்கு உண்டான மந்திரத்தை பயன்படுத்தி அந்த அத்தர ஓச்சுகளாக அந்த நோயை, அந்த நோயில் இருக்கக்கூடிய அந்த நோயாளி அவர்களையும் காப்பாற்ற முடியும் என்பதை அந்த காலத்திலிருந்தே சித்தர்களும் செய்து வந்திருக்கிறார்கள். அனைத்து விதமான பாதிப்பிலிருந்தே இந்த அத்திரக்கலை பயன்படுத்தி நாங்கள் வந்து அவர்களையும் நாங்கள் காப்பாற்றிருக்கிறோம். இப்படி சித்தர்கள் வந்து இந்த பயன்படுத்தி பலரை காப்பாற்றியதை மக்களுக்கு பயன்படும் மூலமாக பயன்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஓலைகளிலே அதை ரொம்ப தெளிவாகவே குறிப்பிட்டு எழுதிவிட்டு சென்றிருக்கிறார்கள்.
அது இப்ப நாங்கள் வந்து பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம், பலரை காப்பாற்றி கொண்டும் இருக்கிறோம். அதில் எல்லாம் எங்களுக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டது கிடையாது. ஏன்னா இது வந்து நான் ஏன் சொல்றேன் சொன்னாக்க, பயன்படுத்துறவங்க பயன்படுத்திக்கலாம், எங்ககிட்ட வந்து பயிற்சி எடுத்துட்டு போய் சில பேர் இதை பயன்படுத்துறதுக்கு தயார் நிலையில் இப்போ இருக்கிறாங்க, அவங்கள நாங்கள் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா மக்களை காப்பாற்றணும், எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவர்களுக்கு மருந்து பயன்படவில்லை, மருத்துவம் பயன்படவில்லைன்னு சொன்னால் இந்த மெய்தண்டா கலைன்னு சொல்லக்கூடிய இந்த தெய்வீக கலை மருத்துவத்தை பயன்படுத்தி அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இப்பொழுது எங்களுடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டு இருக்கிறது. இது நான் சொல்றது வந்து சித்தர்களை நம்புவர்களுக்கு மட்டுமே, நம்பாதவர்கள் இதை பற்றி எல்லாமும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரே ஒன்று, இது மக்களுக்கு பயன்படும், அதுதான் எங்களுடைய ஒரு நோக்கம். இல்லை என்று சொல்லுபவர்களுக்கு எதுவுமே எப்போதும் இல்லைதான் என்று கூறி இந்த மாதிரியான பல அரிய பெரிய விஷயங்களை சித்தர்கள் அனுபவபூர்வமாக அவர்களும் உணர்ந்து மக்களுக்கு பயன்படும் நோக்கத்தோடு எல்லா வகைப்பட்ட சித்தர்களும் கூடிவிட்டு கூடுபாயிலிருந்து அனைத்து விதமானும் கொடுத்துருக்கிறாங்க. இது எல்லா மக்களுமே சரியான பயிற்சியும் முயற்சியும் எடுத்தால் உங்களால் நிச்சயமாக வெற்றி கொள்ள முடியும். ஆனால் யாரும் ஒரு பயிற்சி எடுக்கிறதுக்கும் ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கும் எங்களுக்கும் கிடைப்பதில்லை, அவர்களும் அதற்கு தயார் நிலையில் இருப்பது இல்லை. இதனால் சித்தர்களால் அருளப்பட்ட பல விஷயங்கள் எங்களுக்கு இந்த வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னால் எங்களுடைய குருதேவர் ஐயா அரசிவி கருவூரார் அவர்களுக்கு, தஞ்சை பெரிய கோயில் கட்டிய தாத்தா காவிரியாட்டங்கிற கருவூரார் அவர்கள் அவருக்கு அருள, ஐயா அரசிவி கருவூரார் அவர்கள் எங்களுக்கு அதை தெரியப்படுத்தி அதை புரிய வச்சு எங்களை தயார்படுத்தினார். அந்த அடிப்படையிலே எங்கள் குருதேவர் அவர்கள் எனக்கு ரொம்ப சிறப்பான ஒரு பயிற்சியை கொடுத்ததும் அதில் நான் மேற்கொண்டு எடுத்த முயற்சியும் எனக்கு எல்லா வகையிலையுமே நல்ல வெற்றியைத்தான் தந்துள்ளது. இதை பயன்படுத்திக் கொள்ள விரும்புபவர்கள் பயிற்சிக்கு வரலாம், சில முயற்சிகளையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உங்கள் அனைவருக்கும் சித்த நெறியை கடைபிடியுங்கள் என்று என்னுடைய அனுபவபூர்வத்தை உங்களுக்கு தெரியப்படுத்தின மூலமாக உங்கள் அனைவரையும் வேண்டிக்கிறேன், கேட்டுக்கொள்கிறேன்.